அனைவருக்கும் வணக்கம். ஹரோஹரா அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருது, அதாவது பழனிமலை முருகன் கோவில் தான். அந்த முருகன் கோவிலோட அழகான தோரணை முன்பக்கிருந்து எடுத்த வீடியோ இது, பாருங்கள். ரொம்ப இயற்கையோட அழகாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனாக்கு அப்புறம் அதாவது முருகனோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் கூட்டம் கம்மி தான். ரொம்பவே அற்புதமான தரிசனத்தோடு இந்த இயற்கையை நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையோட அழகுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா பழனிமலையில் வந்துட்டு கோவில் பற்றின திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு, சுற்றியுமே நடந்துகிட்ருக்கு. வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகாக செஞ்சிட்ருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு தோரணையான ஒரு மலைன்னு கூட சொல்லுவாங்க. நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க. அநேகமாக நம்ம இந்துக்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கோயில். உலகம் எங்கும் இரு உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு கோவில். சாமி தரிசனம் பண்ணி இந்த கோபுரத்தோட தரிசனம் மிகவும் அழகான ஒரு தரிசனம். நல்ல சிறப்புமிக்க அழகு வாய்ந்த ஒரு திருக்கோவில், வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் எல்லா மாதமும் சிறப்பாக முருகனின் தரிசனம் காணக்கூடிய அழகான தருணங்களில் இந்த தருணமும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். கோவில் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு பார்த்திங்கன்னா, அற்புதமான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா பழனிமலை முருகன் கோயிலிருந்து லாங் வீல் எடுத்த ஒரு வீடியோ பாருங்கள். இயற்கையோட எழில்மிக்க காட்சி, அழகான தருணங்கள், நல்ல நினைவுகள் கூடிய ஒரு நேரம் கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவை அப்படியே பார்ப்போம், முருகனோட அருள் பெறுவோம். வாங்க